வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு 2 இயர்ஸ் பேக், ஈவன் டிவியில் கூட நியூஸில் பிளாஸ்டிக் அரிசி வந்துச்சு என்று சொல்லி பல பதிவுகள் பார்த்தோம். கொஞ்சம் பயந்து போனோம். அந்த பிளாஸ்டிக் அரிசியை பற்றியும் அரிசியின் மருத்துவ குணங்கள், அரிசியை பற்றின அரசியல், அரிசியில் இருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மேய்ச்சல் சமூகத்திலிருந்து உற்பத்தி சமூகமாக மாறி விவசாயம் புரிந்த போது பயிரிடப்பட்டது நெல்தான். இப்படியாக தன்னகத்தே அளப்பரிய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை கொண்டிருக்கும் அரிசி நாகரிகவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த நூற்றாண்டு மனிதர்களின் உச்சபட்ச நுகர்வு கலாச்சாரத்தில் சிதைவுற பெற்று அதனால் அதன் ஆக்கப்பூர்வ மாற்றத்தின் பெயரே புரட்சி. அந்த பசுமை புரட்சி விளைவித்ததோ நெற்பயிருக்கும் அது சார்ந்த பல்லுயிர் சூழலுக்குமான சீர்குலைவு. ஆயிரக்கணக்கான நெல் ரகங்களை அழித்ததும் எல்லோரையும் நோயாளியாக்கியதும் தான் பசுமை புரட்சி நிகழ்த்திய சாதனை என்பது இயற்கையை நேசிக்கும் நபர்களின் ஆதங்கம். இந்தியாவில் ஆண்டுக்கு 2 கோடி டன் ரசாயன உரங்களும் 1 லட்சம் டன் பூச்சிக்கொல்லிகளும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. உரங்களின் பயன்பாட்டில் முதலாவது இடத்தில் பஞ்சாபும் அடுத்த இடத்தில் தமிழ்நாடும் இருக்கிறது. அதாவது உரங்களை உபயோகப்படுத்தும் நுகர்வோராக பஞ்சாப் முதலிடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும். தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியில் 5 மடங்கு அதிக உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குளோரோஃப்ரிஃபோஸ் மற்றும் சிஃப்ரமெத்ரின் ஆகிய இரு பூச்சி கொல்லிகளே இந்தியாவில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருபவை. குளோரோபைரஃபோஸ் பூச்சிக்கொல்லி ஆனது எறும்பு கற்பான் பூச்சிகளை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. இதிலும் அதிக நச்சுத்தன்மை காரணமாக 2001 அமெரிக்கா இதை தடை செய்தது. கர்ப்பிணிகளுக்கு கர்ப்பம் களைதல், குறைப்பிரசவம், நோய் தொற்று ஆகியவற்றையும், பொதுவானதாக மனச்சோர்வு, மலச்சிக்கல், தூக்க குறைபாடுகள், பாலியல் குறைபாடுகள், மூச்சிறைப்பு, நுரையீரல் புற்றுநோய், நரம்பு மண்டல நோய்கள், குமட்டல், வாந்தி, பேதி, பக்கவாதம், தசை செயலிழப்பு ஆகியவற்றையும் இப்பூச்சிக்கொல்லி ஏற்படுத்துகிறது. இது நீர்நிலைகளில் கலக்கும் போது மீன், தேனீக்கள், ஆடு மாடு ஆகிய உயிரினங்களிடம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சைப்ரமெத்ரின் பூச்சிக்கொல்லி நரம்பு மண்டலத்தையே நசுக்கக்கூடும். எறும்பு கரப்பான் பூச்சி சாக்பீஸ்களிலும் இப்பூச்சிக்கொல்லி உள்ளது. தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல், வலிப்பு நோய், இரத்த நரம்புகளை அழித்தல் ஆகிய விளைவுகளை இது ஏற்படுத்தும். இரசாயன உரங்களான யூரியா, பொட்டாஷ் போன்றவை சிறுநீரக கோளாறு, வயிற்று உபாதைகள், உடல் பருமன், ஹார்மோன் இயக்க கோளாறுகளை ஏற்படுத்தும். புற்றுநோய்கள் அதிகரித்ததற்கான முக்கிய காரணம் இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான். உர பயன்பாட்டில் முதலிடத்தில் இருக்கும் பஞ்சாப் மாநிலம் புற்றுநோய் எண்ணிக்கையிலும் முதலிடம் வகிக்கிறது. அங்கு குடும்பத்துக்கு ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காரணம் நச்சு உரம் கொண்டு விளைவிக்கப்பட்ட பாஸ்மதி அரிசி பயன்பாடு. கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்பு அபரிதம் மிதமாக அதிகரித்துள்ளது. இந்த செயற்கை ரசாயனத்தை பயன்படுத்தி அரிசி விளைவிக்கப்படுவது ஒரு புறம் என்றால், அரிசியே செயற்கையாக தயாரிக்கப்படுவது என்பது அடுத்த அதிர்ச்சி. உலக சந்தையில் எந்த ஒரு பொருள் அதிகமானாலும் அதே போன்று போலியை தயாரித்து வெளியிடுவது முதன்மையான நாடு சீனா. சில காலம் முன் தமிழக சந்தையில் சீன மொபைல்களின் ஆதிக்கம் இருந்ததை அறிவோம். அடுத்து அதிரடியாக பிளாஸ்டிக் அரிசியை தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறது அந்நாடு. 2011 ஒரு கொரிய பத்திரிகை சீனாவில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் அரிசி சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், சாதாரண அரிசியை காட்டிலும் குறைந்த முதலீட்டில் கிடைப்பதால் வணிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. உருளைக்கிழங்கு, பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் சில வகை பசைகளை பயன்படுத்தி இந்த அரிசி தயாரிக்கப்படுகிறது. இந்த அரிசி சமைக்கப்பட்ட பிறகும் கூட கல்லை போல கெட்டித்தன்மையுடன் இருக்கும். 3 கிண்ணம் பிளாஸ்டிக் அரிசியை உட்கொள்வது 2 பாலித்தீன் பைகளை சாப்பிடுவதற்கு சமமானது. இந்த அரிசி கூடிய விரைவில் இந்தியாவுக்குள் நுழைய கூடும் அப்பயே சொல்லுகிறாங்க. கண்ணில் பார்ப்பதற்கு பளபளக இருக்கும் அரிசியை அதிக விலை கொடுத்து வாங்கி செல்லும் நமக்கு அரிசி குறித்தான சரியான புரிதல் இல்லை. முதலில் நமது பண்டைய உணவு முறை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நெல் பற்றிய ஆய்வாளர்
ஒரு நமது நெல்லை காப்போம் என்று சொல்லி சில பிரச்சாரங்கள் மூலம் பல அரிசி ரகங்களை மீட்டெடுக்கும் பணியில் இருக்கும் நெல் ஜெயராமன் என்கிறவர் பாரம்பரிய அரிசிகள் பற்றி சொல்வது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிணைப்பை கொண்டதற்கு தான் இயற்கை என்பதற்கு கண்முன் நிற்கும் சாட்சியம் விளைநிலங்கள் தான். விளைநிலங்கள் இருக்கும் புழு பூச்சிகளை கொத்தி தின்ன பறவைகள் வரும். பறவைகளின் எச்சம் மண்ணுக்கு உரமாகும். அடிக்காட்டில் நடுமாட்டில் நுனி வீட்டில் என்கிற பழமொழியை நம்மாழ்வார் பெரும்பாலான கூட்டங்களில் சொல்வார். ஐந்தடி வரை வளர்ந்திருக்கும் நெற்கதிரை அறுவடை செய்து அடியில் வைக்கோலை விட்டு விடுவார்கள். அது மண்ணுக்கு உணவாக இருந்து அறுவடை செய்த கதிரை அடித்து நெல்லை எடுத்துக்கொண்டு வைக்கோல் மாட்டுக்கு கொடுத்தார்கள். நெல்லை குத்தி அரிசியை பிரித்தெடுத்து உமியை மாட்டுக்கு கொடுத்தார்கள். மாடு அதனை உண்டு விட்டு போடும் சாணம் மண்ணுக்கு உரமானது. இப்படியாக விளைநிலங்களில் ஒரு உயிர் சூழல், ஒரு சைக்கிள் நிலவியது. அரிசி என்பது உணவுப் பொருள் மட்டுமல்ல, பிறப்பு முதல் இறப்பு வரையில் தமிழர்கள் வாழ்வில் மங்கள அமங்கல நிகழ்வுகளில் அரிசியும் அங்கம் வகிக்கிறது. மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருங்குருவை, காட்டியானம், குழியடிச்சான், குள்ளங்கார் என 10,000 அதிக நெல் ரகங்களை நம் முன்னோர் நமக்கு விட்டு சென்றார்கள். நமது பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒவ்வொன்றும் அதிக ஊட்டச்சத்து கொண்டதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் விளங்கின. இவற்றில் முக்கியமான இடத்தை பிடித்து இருப்பது மாப்பிள்ளை சம்பா. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உரிய நெல், இளைஞர்களை முறுக்கேற்றும் சக்தி கொண்டிருப்பதால் இந்த பெயர். மாப்பிள்ளை சம்பா அரிசியை சமைத்து வடித்து அதன் நீராகாரத்தை தொடர்ந்து 48 உட்கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் என்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு ரகத்துக்கும் தனித்துவமான மருத்துவ குணம் இருப்பது போல இவை இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய வலுவுள்ளவை என்பது குறிப்பிட வேண்டியது. பசுமை புரட்சிக்கு பின்னரான தலைகீழ் மாற்றங்களின் விளைவு 10,000 அதிகமான பாரம்பரிய நெல் ரகங்கள் 10 அடங்கிவிட்டது. பெருகி வரும் நகர்மய சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய பரம்பரையை சுருக்கி கொண்டே வருகிறது. நமது பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து விளைவிப்பதன் மூலம் நோயற்ற வாழ்வுக்கு அடிக்கோடிகள் என்ன அந்த நெல் ஜெயராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை என்பது தன்னைத்தானே விளைவித்துக் கொள்ளும் என்பதையே இயற்கை விவசாயத்தின் அடிப்படை. உணவு உற்பத்தி பெருக்கத்துக்காக நடத்தப்பட்ட பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட ரசாயன உரங்கள் நம் மண்ணில் உயிர்த்தன்மையை கொன்று தின்றன. உண்ணும் உணவை விஷமாக்கி பற்பல நோய்களுக்கு மக்களை தள்ளின. அதன் பின்னரே இயற்கை விவசாயத்தின் மீதான அதிர்வலைகள் மக்களிடையே ஏற்பட்டு இயற்கைக்கு திரும்புவோம் என்கிற முழக்கம் தீவிரமாக எதிரொலித்தது. பசுமை புரட்சி ஏற்படுத்திய வடுக்களை பற்றி விவரிக்கிறார் பசு பாதுகாப்புக்கான உணவுக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் ஆனந்த்ங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் பொருட்டு நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் பசுமை புரட்சி. இந்த புரட்சியை அவசரத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு தான். ஏனென்றால் 1943 வங்காள பஞ்சம் ஏற்படுத்திய அச்சுறுத்தலே இந்த அவசர முடிவுக்கு காரணமாக இருந்தது. வங்காள பஞ்சம் ஏற்பட்ட அதே ஆண்டில் இந்தியாவில் இருந்த அரிசி உட்பட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன. உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றாலும் இயற்கை விவசாயத்தின் மூலம் அது சாத்தியமே. அதிக விளைச்சலை கொடுக்க குறிப்பிட்ட 10 மட்டுமே விவசாயம் சுருக்கப்பட்டு விட்டதால் மருத்துவ குணம் வாய்ந்த இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய ரகங்களை எல்லாம் மறுக்கப்பட்டு விட்டன. நெல் உற்பத்தி வணிக மையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு பின்னர் சிறுதானியங்களான ராகி, கம்பு, சாமை, திணை ஆகியவற்றின் உற்பத்தி வெகுவாக குறைந்து விட்டது. பலவிதமான பயிர்களை நடவு செய்து வந்த மக்களை கவர்ச்சி திட்டங்கள் மூலமாக நெல்லை பயிரிட வைத்த நிகழ்வுகளும் நடந்தன. நமது மண் ரசாயன உரங்களையும் உயிர்த்தன்மை இழந்து நிற்கிறது. அதற்கு மீண்டும் உயிரிட்ட வேண்டும். இயற்கைக்கு திரும்பி உயிரி பண்ணையம் மற்றும் பயிர் பண்ணையத்தை முன்னிறுத்தி இயற்கையான வழியில் உணவை உற்பத்தி செய்தாலே உண்மையான பசுமை புரட்சி. சிக்கிமில் 100% இயற்கை விவசாயம் செய்யப்படுகிறது. கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம், குஜராத் மாநிலங்களில் இயற்கை விவசாயம் பெரும்பான்மையாக நடைபெறுகிறது. பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களில் அதற்கான திட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆந்திராவில் அதிதீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் பூச்சிக்கொல்லியில் தவிர்க்கப்பட்டு விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இடுபொருள் செலவு குறைந்து நல்ல விளைச்சலும் கிடைப்பதால்
நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்த மக்கள் இப்போது கிராமங்களுக்கே திரும்பி ஆர்வத்துடன் விவசாயம் புரிகின்றனர். ஆந்திராவில் இன்று 30 லட்சம் ஏக்கரில் பூச்சிக்கொல்லியற்ற விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க. அரிசியின் மருத்துவ குணம் பத்தி பார்த்தோம்னா, ரைஸ் பைபிள் என்ற நூலில் இந்தியாதான் அரிசியின் தாயகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்தியாவில் அரிசி உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. IRIRI என்ற அமைப்பின் தலைவர் ரிச்சாரியா இந்திய மண்ணில் 160,000 வகையான அரிசி ரகங்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறார். அதாவது 160,000 வெரைட்டி இருந்ததுதான். அரிசி உற்பத்திக்கு இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருப்பது ஒரு புறம் இருந்தாலும், நம் வெப்பமண்டல நாட்டுக்கேற்ற உணவு அரிசிதான். அதிக கார்போஹைட்ரேட் இருப்பதால் உடல் பருத்துவிடும், சர்க்கரை நோய் கூட வரலாம் என்ற தவறான எண்ணத்தை மனதில் கொண்டு அரிசியை தவிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். அரிசி மீதான இது போன்ற பார்வையை முதலில் விட்டொழிக்க வேண்டும். அரிசியை தவிர்ப்பது நம் உடல் நலுக்கு ஏற்றதல்ல. அரிசி சாப்பிடுவதால் பருமன் ஏற்படும் என்பது தவறான கருத்து. பருமனுக்கு ஒபிசிட்டிக்கு மூல காரணம் உடல் உழைப்பு இல்லாததானே ஒழிய அரிசி அல்ல. நல்ல நீரிழிவை போக்குங்க மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா. அதாவது நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா என்ற சித்த மருத்துவத்தில் ஒரு மேற்கோள் உள்ளது. நீரிழிவை போக்கக்கூடிய தன்மை சில ரக அரிசிகளுக்கு இருக்கிறது. நமது முன்னோர் அரிசியை உணவாக உட்கொண்டுதான் திடகாத்திரமாக அதிக ஆயுளுடன் வாழ்ந்தார்கள். எந்த நோயும் தாக்காத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை அரிசியிலிருந்தும் தொடு உணவான காய்கறியிலிருந்தும் பெற்றார்கள். இன்றைக்கு நம்மிடம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதிக ஆயுளும் இல்லை என்பதற்கு காரணம் நாம் உட்கொள்ளும் எதுவுமே இயற்கை இல்லை என்பதுதான். ரசாயன உரங்கள் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருள்களில் ஒருபோதும் உயிர்த்தன்மை இருக்காது. காய்ச்சல் தலைவலி போன்ற சாதாரண விஷயம் போல இப்ப புற்றுநோய் மலிந்து கிடைக்கிறது. முன்பெல்லாம் பயங்கர வியாதி என்று அழைக்கப்பட்ட இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய பிரச்சனைகள் என்று அடித்திட்டு மக்களுக்கு இருப்பதற்கு இதுவே காரணம். ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தவிர்க்க வேண்டும். இயற்கை அங்காடிகள் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசி காய்கறிகள் கிடைக்கின்றன, அவற்றை உட்கொள்ளலாம். அரிசியிலும் கைக்குத்தல் அரிசியே சிறந்தது. எந்திரத்தின் மூலம் உமி நீக்கப்படுகிற போது உமியோடு சேர்ந்து அரிசியின் மேற்புறத்தில் இருக்கும் விட்டமின் பி சத்து நீக்கப்படுகிறது. அந்த நீக்கப்பட்ட அரிசியே நமக்கு உணவாக கிடைக்கிறது. கைக்குத்தல் அரிசி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செயல்படுகிறது. அரிசியை அரைத்து மாவாக்கி இட்லி தோசையாக உட்கொள்வதை விட புழுங்கல் அரிசியை சமைத்து உட்கொள்வதே நல்லது. ஏனெனில் புழுங்கல் அரிசியில் சர்க்கரை அளவு மிகவும் குறைவு என்கிறார் சிவராமன். மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு என்பதுதான் நமது முன்னோர் உணவு பழக்கம். நமது உணவில் மருந்தல்ல, விஷமே இருக்கிறது. மாற வேண்டும் இயற்கைக்கு என்ன இந்த கட்டுரை முடிக்கிறது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம்ங்கிறத மேற்கொள்வதற்கு நமது விவசாய பெருமக்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கன்சியூமர் அதுக்கு நிறைய உருவாகும் போது தான், இயற்கையான உணவு வேணும்னு கேட்கும் போது தான் அதை கொடுப்பவர்களும் அதிகமாவாங்க. அதனால இது ஒரு ரெசிப்ரோக்கல், நமது தேவை நல்ல அரிசிங்கும் போது அதை உருவாக்கி கொடுப்பவர்களும் அதிகரிப்பார்கள். அதனால நம்ம தான் தேடி தேடி பார்த்து அரிசியை உணவாக்கி கொள்ள வேண்டும், நல்ல அரிசியை. அது இல்லாமல் இந்த அரிசி மேலே இருக்கிற ஒரு அவச்சொல், அரிசி வந்து டயபெட்டிக் கொண்டு வந்துருச்சு, அரிசி வந்து ஓபிசிட்டி கொண்டு வந்துருச்சுங்கிறத நமக்கு ஒரு சிறு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.